இந்த இவ்வளோ பெரிய ஆடியோ லான்ச் பண்ணுவோம் அப்படியே நான் எதிர்பார்க்கல, இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் வந்து படம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. ஸோ இதுவுமே நம்ம பிளான் கிடையாது. ஸோ ட்ரெய்லரில் காட்ஸ் பிளான் போட்டு பார்த்தீங்களா? அதெல்லாம் சூப்பர். ஓகே, இவ்வளோ பெரிய ட்ராக் லிஸ்ட் இருக்கிற படம் நாங்கள் கேள்விப்படவே இல்லை. 12 சாங் சார் கேரியர்ல இதுதான் ஃபர்ஸ்ட் படம். நீங்கள் அந்த சாங்கை பார்க்காட்டி கதை புரியாது. பைசா இன்டர்வியூ பண்ணியிருந்தோம், 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம், மணிரத்னம், சங்கர், எலன். உங்கள் பேர் தான் சொல்லியிருப்பாங்க, என்ன மாயம் பண்ணி வச்சிருக்கீங்க அதை சொல்லுங்க. பிரைம் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் பியார் பிரேமா காதல் படத்துடைய இயக்குனர் எலன் வந்திருக்காரு. வணக்கம் சார். ஆக்சுவலி உங்களை பார்த்து எனக்கு பொறாமையா இருக்கு பிரதர். இவ்வளவு சின்ன வயசுல, ஆக்சுவலி உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 27. ஸோ 27 வயசு தான் ஆகுது இந்த மனுஷனுக்கு. ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி, படத்தை டைரக்ட் பண்ணது மட்டும் இல்லாம அது இவ்வளோ அழகா வந்துட்டு பிச் பண்ணி கேட்டர் பண்ணி யங்ஸ்டர்ஸ் எல்லார் மத்தியிலுமே வந்துட்டு அதை டாக் கொண்டு வந்துட்டாரு. ஹவ் வாஸ் தட் பாசிபிள்? என்ன பண்ணீங்க சொல்லுங்க. எல்லாருமே வந்து படத்துக்கு, நான் பர்சனலா பிலீவ் பண்ற விஷயம்னா ஒரு படத்தோட ரீச்சுக்கான காரணம் வந்து அந்த படத்துல ஒர்க் பண்ற எல்லாருமே, ஆக்டர்ஸ் முதற்கொண்டு டெக்னீஷியன் முதற்கொண்டு ப்ரொடியூசர்ஸ் வரைக்கும் எல்லாருமே அந்த படத்துக்கு ஹோல் ஹார்ட்டடா ஒரு விஷயம் பண்ணாங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா ரீச் வந்து. ஸோ இந்த படத்துக்கு எல்லாருமே பண்ணாங்க. அதெல்லாம் படம் டைட்டில் கூட ஹார்ட் டெஸ்டிங்களா? ஓகே ஃபைன். இப்போ ஆக்சுவலி நிறைய யங் டைரக்டர்ஸ் வந்துட்டு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்டா கஷ்டப்பட்டுருக்காங்க, எப்படியாவது நம்ம ரீச் ஆகிட மாட்டோமா அப்படின்னு நினைப்போட போயிட்டு இருக்காங்க. யூ ஆக்சுவலி ரீச் த டெஸ்டினேஷன். ஸோ வளர்ந்துட்டு இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? ஹவு கேன் தே இம்ப்ரூவ் தெம்செல்ஸ்? என்ன பண்ணலாம், எப்படி ஒரு அவுட்புட் கொண்டு வரலாம் இந்த மாதிரி விஷயம்? அவுட்புட் கொண்டு வரதெல்லாம் இல்லை, மீன் நீங்கள் எப்படி என்ட்ரி ஆகுதுன்னு. நான் என்ன பண்ணுன்றதை சொல்கிறேன், அது யூஸ்ஃபுல் ஆச்சுன்னா. ஓகே, ஸோ நான் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு. ஓகே, ஷார்ட் ஃபிலிம் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அதில் கடைசியாக வந்து ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் பாபி சினிமா வச்சு பண்ணேன். அவர் சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி அவர் வச்சு பண்ணேன். ஓகே ஓகே. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா அது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் குவாலிட்டி பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணி பண்ணேன். அது அது ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு எனக்கு நல்ல ரெக்கக்னைஸ் கிடச்சிது. சூப்பர். ஷார்ட் ஃபிலிம் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் நம்மளோட டேலண்டை காட்டுறது. ஓகே, ஸோ ஷார்ட் ஃபிலிம் தான் இப்போ அடுத்த பிளாட்ஃபார்ம் வந்து கரெக்டாக, அதை கரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஒன் ஆஃப் த வே. ஐ மீன் இந்த இவ்வளோ பெரிய ஆடியோ லான்ச் அமைய நான் எதிர்பார்க்கல, இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் படம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. ஸோ இதுவுமே நம்ம பிளான் கிடையாது. ஸோ ட்ரெய்லரில் காட்ஸ் பிளான் போட்டு பார்த்தீங்களா? அதெல்லாம் சூப்பர். ஓகே ஃபைன். இப்போது யுவன் சங்கர் ராஜா எப்படி ப்ராஜெக்டில் இருக்கீங்க? அவர் மியூசிக் டைரக்டராக கூப்பிட்டு வரதே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எழுத்து வந்தது வந்து எப்படி? நான் வேற ஒரு டெஸ்ட் ஷூட் ஒன்று பண்ணியிருந்தேன் வேற ஒரு படத்துக்காக. ஓகே, அந்தோட வீடியோவை ஆக்டர் கிருஷ்ணா வந்து யுவன் சங்கர் ஒரு 3 இயர்ஸ் பேக் காமிச்சிருக்காரு. ஸோ ஒரு சிங்கிள் நைட்ல ஒரு விஷயம் பண்ணியிருந்தோம். அவர் சிங்கிள் நைட்ல ஒரு 2.5 மினிட்ஸ் ட்ரெய்லர் மாதிரி பண்ணியிருந்தோம். ஓகே ஓகே. ஸோ அது யுவன் சார் அதை பார்த்துருக்காரு. யுவன் சார் ப்ரொடக்ஷனில் படம் பண்ணணும் டிசைட் பண்ணதுக்கப்புறம் யாரும் என் பேர் சஜஸ்ட் பண்ணும்போது அவருக்கு அந்த விஷயம் கனெக்ட் ஆகி நல்லா பண்ணியிருந்தாரு, வர சொல்லுங்க அப்படி மாதிரி தான் கூப்பிட்டாங்க. போயிட்டு கதை சொல்றேன். இங்க நீங்க இங்க உட்காந்து இங்கதான் இவன் சார் உட்காந்தாரு. இங்கதானா? அட்டே, நான் இங்க உட்காந்து ஒரு கதை சொன்னேன். சூப்பர். அதுதான் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. ஓகே பிரதர், பியார் பிரேமா காதல் படம் முடிச்சிட்டீங்க, ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி வந்திருக்கு படம்? நல்லா வந்திருக்கு, எங்க எல்லாருமே பிடிச்சிருக்கு. ஓகே, சோ ப்ரொடியூசர்ஸ் சரி எல்லாருமே ஹாப்பி. சூப்பர். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது படத்துல? ராம் காம் ஜானர், அந்த ஜானர்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே இருக்கு. ரொமான்ஸ் இருக்கு, காமெடி இருக்கு, ஓகே, சில எமோஷனல் விஷயங்கள் இருக்கு. அந்த ஜானரில் இல்லா, ஐ மீன் அந்த ஜானரில் வந்து வெறும் யூத்ஃபுல் யூத்க்கான படம் மாதிரி மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ்க்கும் சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்பா அம்மா கேரக்டர்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஓகே சூப்பர், இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி எல்லா டேரக்டர்ஸ்க்கும் வந்து ஒரு டேரக்டர் டச்னு ஒன்று இருக்கும். ஸோ எல்லா படத்துலையும் வந்து என்னோட எலிமெண்ட் இங்கே ஹைலைட் ஆகணும், என்னோட மிஸ் ஆன் சீன் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது இங்கே எனக்கு ஹைலைட்டாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஃபர் பண்ணும். அந்த மாதிரி நம்ம படத்தில் வந்துட்டு உங்களோட டைரக்டர்ஸ் டச்னா எந்த சீன்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? டைரக்டர்ஸ் டச் வந்து நம்ம பிளான் பண்ண முடியாது ஆக்சுவலா. ஓகே, எல்லா படத்துலயுமே வந்து பிளான் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஸோ அது அவங்க பண்ணும்போதே அது ஒரு அவங்களுக்கே தெரியாது. அப்புறமா படம் ரிலீஸ் ஆகி பார்க்கும்போது இந்த இடத்துல டைரக்டர் உட்காந்துருக்காங்க அப்பதான் அவங்களுக்கே தெரியும். ஓகே, அது மாதிரி நீங்க பார்த்து சொன்னாதான் எனக்கு தெரியும். இப்போ நாங்கள் பார்த்து டெஃபினட்டா சொல்றோம். அதே மாதிரி ஹரிஷ் கல்யாண் அண்ட் ரைசா, நீங்க ஆக்சுவலி ஸ்கிரிப்ட் எழுதும் போதே இவங்களோட மனசுல வச்சுதான் ஸ்கிரிப்ட் எழுதுங்களா? யாருக்காக ஸ்கிரிப்ட் வந்து எழுதும் போதே வந்து இது ஒரு நியூ பேர்,
ஒரு கதைப்படி பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ரொம்ப யங்கு. ஓகே, சோ அவளுக்கு ஒரு யங்கான ஒரு பேர் வேணும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் வேணும்னு சொல்லி எழுந்ததுதான். ஓகே, அதுக்கப்புறம் இது மெட்டலைஸ் ஆகி. சோ பிக் பாஸ் ஓட இம்பாக்ட்ல அப்படியே கண்டிப்பா. ஓகே, ஃபைன் ஃபைன். சோ ஃபர்ஸ்ட் படம் ஒரு பெரிய பட்ஜெட் சொல்லுங்க, ஆக்சுவலி பெரிய பட்ஜெட் தான். சோ எப்படி ப்ரொடியூசரோட சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? அது நான் வந்து கதை எழுதும் போது கதையில வந்து சாங்ஸ் எழுதிருந்தேன், அந்த சாங் சென்னையில ஷூட் பண்ற மாதிரி எழுதிருந்தேன், அதனால ரெண்டு சாங் ஃபாரின்ல ஷூட் பண்ணிருக்கோம். சோ ப்ரொடியூசரோட சப்போர்ட் எப்படி நீங்களே பாத்துக்கோங்க. சோ அவங்க அவங்களோட டிசிஷன் தான், இந்த படத்துக்கு ஃபாரின்ல போய் ஷூட் பண்ணா அவங்க எடுத்த கால் தான். சோ அது அது பண்ண அவங்களுக்கு அவசியமே இல்ல, பட் தே டிட் இட். சூப்பர் ப்ரோ, சூப்பர். இந்த க்வெஸ்சன் நான் கேட்க நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க அகைன் சொல்லிட்டீங்க ராம் காம் அப்படின்றத ஜானர்னு சொல்லிட்டீங்க, பட் ஸ்டில் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா எந்த படம் மாதிரி இது இருக்கலாம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? அந்த மாதிரி யோசிச்சு இப்போ கேட்டாங்க வேற இன்டர்வியூல கூட, அந்த மாதிரி யோசிச்சு பார்த்தா எதுவுமே தோணல எனக்கு. ஸோ ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் அந்த சப்ஜெக்ட், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அது ஆக்சுவலி ட்ரெயிலர்லேயே வந்துட்டு நாங்கள் ஆக்சுவலி இந்த சாங்ஸ் எல்லாமே நான் கேட்டப்போ இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே லவ்வில் அப்படியே மெல்ட்டான ஒரு படம் அப்படின்னு நினச்சோம், மெல்டட் வித் லவ்ன்ற மாதிரி நினைச்சோம். ஆனால் ட்ரெயிலர் அந்த ஃபன் எலிமெண்ட்ஸ்லாம் போகும்போது அஃப்கோர்ஸ் ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரையாக தான் இருந்துச்சு. ரெண்டுமே இருக்கும் இதில், ஐ மீன் வெறும் ஃபன்னை மட்டும் சொல்லிட்டு இருந்தால் லவ் இங்கே இருக்காதுல்ல, ஸோ எமோஷனலான சீக்வன்ஸுமே இருக்கும். ஓகே ஓகே, ஸோ நீங்கள் சொன்ன கேட்டால் அந்த ஹார்ட் மெல்டிங்கான சீக்வன்ஸுமே இருக்கும். ஓகே, சூப்பர் சூப்பர் ப்ரோ. அதே மாதிரி இப்போ வந்துட்டு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படங்களையும் வந்துட்டு இவ்வளோ பெரிய ட்ராக் லிஸ்ட் இருக்கிற படம்னு நாங்கள் கேள்விப்படவே இல்லை. 12 சாங் இதுதான். ஓகே, ஸோ இவ்வளோ சாங்ஸ் வந்து ஒரு படத்தில் இருக்கும்போது அது வந்து படத்துக்கு ஸ்பீட் பிரேக்கராக இருக்குமா? ஏன்னா யூஸ்வலாக வந்து ஒரு படத்தில் சாங் சீக்வன்ஸ் வருதுனாலே வந்துட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு லேக்காக இருக்கலாம், இல்லை வந்து ஸ்பீடை ஸ்டாப் பண்ண மாதிரி ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த மாதிரி இந்த படத்தில் ஏதாவது எல்லா சாங்ஸுமே சரி எல்லாமே வந்து சாங்ஸில் ஸ்டோரி டெல்லிங் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு வெறும் நார்மல் மாண்டேஜஸ் மாதிரி இல்லாமல் ஸோ அதில் நீங்கள் அந்த சாங்கை பார்க்காட்டி கதை புரியாது, அதுல ஸ்டோரி டெல்லிங் ஓகே, அதனால வந்து அது சாங் ஆஃப் ஃபீல் ஆகாது உங்களுக்கு, அது மீன்ஸ் பிரேக் ஆஃப் ஃபீல் ஆகாது. ஸோ ஒரு சிச்சுவேஷன் ஓரியன்டா சாங்ஸ் இருக்குறீங்க. ஸோ ஆக்சுவலி நாங்கள் ரைஸாக இன்டர்வியூ பண்ணியிருந்தோம், நாங்கள் என்ன சொன்னாங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம், 3 டேரக்டர்ஸோட ஆப்ஷன்ஸ், மணிரத்னம், சங்கர், எலன், யார் படம் வந்து ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு உங்கள் பேர் தான் சொல்லியிருப்பாங்க. என்ன மாயம் பண்ணி வச்சிருக்கீங்க சொல்லுங்க. ரைஸா வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து சொல்றத வந்து ட்ரஸ்ட் பண்ணாங்க, நடிச்சிருக்காரு இதுலயும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் வரான்னு தெரியுது ட்ரெய்லர் பார்த்தா. அவருடைய ரோல் எப்படி இருந்துச்சு படத்துல? ஒரு எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கக்கூடிய அவர், அதான் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வந்து தோசை சுட்டு வராங்க, எல்லாரும் அப்பாவும் தோசை சுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு அப்பா தான். ஓகே, அதாவது படத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி என்ன ரோல் பண்ணார், ஐ மீன் ஒரு மென்டர்ஷிப்பா ஏதாவது பண்ணாரா, அப்பாவோட இன்புட் என்ன? என்னோட பர்சனல் லைஃப் கேக்குறீங்க? படத்துல படத்துக்கு அவரோட இன்புட்ஸ் ஏதாவது இருந்துச்சா? இந்த படத்துல இந்த படம் இல்ல, அப்பா கிரியேட்டிவ் இன்புட்ஸ் அப்பா கொடுக்க மாட்டாங்க. ஓகே ஓகே, மாரல் சப்போர்ட் அப்பா, அவ்வளவுதான். ஓகே ஓகே, ஃபைன். இவ்வளோ நேரம் நம்மளுக்காக பொறுமையாக வந்துட்டு நான் கட்டிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ரசித்து சாதாரணமாக வந்துட்டு பதில் சொல்லியிருந்தாரு. அதுதான் பியார் பிரேமா காதல் அப்படின்ற படத்துக்கான டைரக்டர் அப்படின்றது இதுலேயே வந்து தெரியுது. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், உங்கள் படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும் நாங்கள் வந்துட்டு ப்ரைம் சினிமா சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். ஸோ August 9 பியார் பிரேமா காதல் தியேட்டருக்கு போய் படம் பாருங்கள். நீங்களும் ஒரு எண்ட் லிங்க் சொல்லிட்டீங்கன்னா. ஸோ பியார் பிரேமா காதல் படத்தோட டைரக்டர் நான் இளன் பேசுகிறேன். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வந்து ட்ரெய்லர் வரைக்கும் இப்போ எல்லாருமே சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது, எல்லாருமே பிடிச்சது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த படமும் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் எங்கள் அப்பா அம்மா கூட்டு போய் தேட்டர் போய் பார்ப்பேன். ஸோ நீங்களும் உங்கள் அப்பா அம்மாவும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். August 9 தேட்டர் ரிலீஸ் ஆகுது, தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ரைம் சினிமா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.